हाय फ्रेंड्स, वेलकम टू आदिस क्रिएशन। नाम अने की पाक पड़े रेसिपी उलुंद पुट्टु। पारंपरिय सुवैल उलुंद पुट्टु एप्पडी सेय्यறதுங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்புல இந்த மாதிரி pan வெச்சுக்கோங்க. உலுந்து பொட்டுக்கு தேவையான 1 கப் உளுந்தை நல்லா தடச்சி எடுத்துக்கேன். இதை இதல போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பிடிக்க விடாம வறுக்கற வாசனை நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தை கழுவ முடியாதுல, அதனால தான் நல்லா ஒரு நல்ல துணியால தடச்சிட்டு அதை சட்டில வறுத்துக்கோங்க. உளுந்து வறுக்கும் போதே நல்ல வாசனை கொடுக்குங்க. இதை நல்லா செம்பழுப்பாகற வரைக்கும் வறுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்குவத்தில் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஃப்ரெண்ட்ஸ், அதே சட்டியில் அரிசி 1 கப் உளுந்துக்கு 1/2 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி இல்லாத பட்சத்துக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணி படாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு சட்டியில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம். நல்லா பொறுன்னு வரும் இந்த அரிசி வறுக்கும்போது. அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி அரிசி பொறிஞ்சு வந்துட்டு இதுதான் கரெக்டான பதம். இதையும் உளுந்து வறுத்து வச்சுருந்த இதே பிளேட்டில் தட்டிக்கோங்க. இனிமே ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு இதை அரைச்சி எடுக்கணும். நல்லா அரிசி உளுந்து வறுத்தது ஆறிட்டு, இதை பெரிய ஜாரோ இல்லை உங்களுக்கு சின்ன ஜாரினாலும் சரி இதை இப்படி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி அரைக்கணுங்கிறத இப்போ அரைச்சி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி இந்த மாதிரி பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி எடுக்கிறது எப்படின்னா, லேசாக இப்படி பார்த்தீங்கன்னா ரவை பருக்கிறதுக்கு இருக்கணும். ரவை பரபரன்னு இருக்குமோ அதே மாதிரி திரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவம் தான் கரெக்டான பதம். திரிச்சு வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம புட்டு பதத்துக்கு பண்ணணும், தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விரவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா வைக்கணும். இது எப்படி கரெக்டான பதம்னு கண்டுபிடிக்கணும்னா, இதை நம்ம பிடிச்சி கொழக்கட்டை செய்கிறதுக்கு பிடிக்கிற மாதிரி இழுத்து இப்போ அமுக்கினீங்கன்னா உதிராமல் இந்த மாதிரி இதில் இருக்கணும். இதை உதுத்து விட்டாலும் நல்லா பரபரன்னு உதிர்ந்துடும். இதுதான் சரியான பக்குவம். இதில் கட்டி கட்டியாக இருக்கிறதில்ல, அந்த கட்டியை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்படி உதுத்த விட முடியல அப்படின்னா சல்லடை இருக்குல்ல, சல்லடையில் வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை அப்படி செய்ய டைம் ஆகும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு திரி திரிச்சிங்களாம், நல்லா உதிரியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டு எடுத்து ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த நம்ம உதிரியாக வச்சுருந்த மாவை இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் நீங்கள் வண்டுகட்டி அவிக்கினாலும் ஒரு பாத்திரத்தில் துணியை கட்டி வண்டுகட்டி கூட அவிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி விட்டு தண்ணி கொதி வந்ததால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புட்டு மாவை இதுக்குள்ளே வச்சு நல்லா இறுத்தி மூடிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இதை கொஞ்சம் திறந்துட்டு துருவி தேங்காவை, துருவின தேங்காவை இதில் மேலே கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து மாவோட தேங்காய் ஆட் பண்ணோம்னா இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதுக்கு தான் இதிலே ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக செத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு மாவே வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணாக்கி நல்லா ஆவி பறக்க வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம லேசாக தொட்டு பார்த்துட்டு இப்படி திரிச்சு பாருங்கள்.
நல்லா உருட்டினா திரி மாதிரி இப்படி திரண்டு வந்துச்சுன்னா நல்லா வெந்துட்டு இதுதான் கரெக்டான பதம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அதே பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா புட்டு மாவு ரெடி ஆகிட்டு உளுந்து புட்டு நல்லா உடம்புக்கு நல்லது, பாரம்பரிய புட்டு இதான். இதை நல்லா வரவிக்கோங்க. வரவிட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டோம், இதில் நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சீனி போட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை விட நமக்கு ஹெல்த்தியானது என்னென்னா பனங்கள் கண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நுணுக்கி பொடி போட்டி கூட தூவி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.